ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிதுன் லைஃப் ஸ்டைல் சேனலில் வந்து பேபி ப்ராடக்ட்ஸு ரிவ்யூ, அப்புறமா ரூம் கிளீனிங்கு, அப்புறமா ப்ரெக்னென்சி டிப்ஸு, கிளீனிங் டிப்ஸு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கேன். இப்போ புதுசாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எதுவும் மாற்றிக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷெல்ஃப் கிளீனிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப அப்படியே களைஞ்சு போட்ட மாதிரி இருக்குது எல்லாமே. ஏன்னா அடிக்கடி எங்களோட ஹஸ்பண்ட் வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது களைச்சு போட்டுருவார். நான் ஒவ்வொரு டைமும் மடிச்சு மடித்து வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நானே போடா அப்படின்னு எனக்கே எரிச்சல் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே விட்டாச்சு. இப்போ ரொம்ப குப்பையாயிருச்சு. ஆனால் பின்னாடி உள்ளது வந்து பின்னாடி அடுக்கில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுல வந்து ரேர் தான். எப்போமாச்சு எங்கேயாவது வெளியே போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அது மட்டும் களையாமல் இருக்கும். மற்றபடி ரஃப் யூஸ்க்கு டெய்லி யூசேஜ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்லாம் வந்து களைஞ்சு போயிருந்தது. சரி, இன்றைக்கி வந்து கொஞ்சம் மதியம் ஃப்ரீயாக இருந்தேன். என்னோடய பையனும் வந்து தூங்கிட்டான். அதனால் சரி இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குகிற டைம்லேயே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே வந்து ட்ரெஸ்ஸு கடையில் எனக்கு காசு வைக்கிற பழக்கம் உண்டு. அது என்னன்னு தெரில, அது ரொம்ப பிடிச்சது தான். ஏன்னா ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டுக்கு வந்து நம்ம தேடும்போது காசு இல்லாத டைமில் அதிலருந்து நம்ம எடுத்துக்கலாம், அங்கே வச்சோமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும்ல. அதனால் நான் எப்போவுமே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு கீழே எப்போவுமே காசு வந்து வச்சுருப்பேன். இப்போ வந்து ஷெல்ஃபில் சரியான அழுக்கு, தூசியும் தூமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லி அங்கங்கே எச்சம் போட்டு வச்சுருந்தது. இத்தனை நாள் இந்த குப்பைக்குள்ளே தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கேன். இப்போ வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு. இப்போ இது க்ளீன் பண்ணி 2 மாதம் இருக்கும்னு நினைக்கேன். 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்குள்ளே அவ்வளோ டஸ்ட்டு. ஏன்னா க்ளீன் பண்ண டைமே இல்லை. நானும் மடித்து மடித்து வைப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து களைச்சி போடும்போது எனக்கு அது எதுக்குடா நம்ம மடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம். என்னோடய ட்ரெஸ் எடுக்கும்போது எல்லாமே அப்படி கீழே விழுது. அதனால தான் சரி அடுக்கி வச்சிடலாம், அவர் எடுக்கிறது வந்து தனியாக வச்சுட்டு நமக்கு தனியாக ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் தூசி தட்டி மடித்து வச்சாச்சு. ஒன்று ஒன்றா மடிச்சிட்ருக்கேன். நான் வந்து ஃபீட் பண்ணுறதுனால ரொம்பலாம் ட்ரெஸ் வந்து ரஃபியூஸ்க்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு 4 நைட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் வந்து அந்த நைட்டி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 4 நைட்டி தான் மேலே இருக்கும். மற்றதெல்லாம் வந்து மற்ற டைமில் வந்து பலாசா பேண்ட்டும் அப்புறம் மேலே ஒரு டாப் அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன். அது ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதும் அந்த மாதிரி திருப்பி நான் வந்து அதே ட்ரெஸ்ஸை வந்து போட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு நைட்டி வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, என்னன்னே தெரில. வீட்லேயுமே அப்படி தான், எனக்கு நைட்டி வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வேறு வழி இல்லாமல் தான் நைட்டி போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு பலாசா பேண்ட்டு இல்லைனா பட்டியாலா பேண்ட்டு, மேலே ஒரு டீஷர்ட்டு இல்லைனா ஒரு குர்த்தி மாதிரி போட்டுப்பேன். அதுதான் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது என்னன்னே தெரியல. நைட்டி வந்து எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து ஃபீட் பண்ணுறதுனால ஒரு 4-5 நைட்டி மட்டும் ரஃப் யூஸ்க்கு வச்சுருக்கேன். அதுலேயுமே ஒன்று வந்து ஜிப்பு வந்து போச்சு, அதனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாத்தையும் கடகடன் மடித்து வச்சாச்சு. தூசி தட்டும்போது பாதி இதில் சுண்ணாம்பு தான் இருந்துச்சு. அதில் பேப்பர் ஒட்டினாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் அது என்ன பண்ணனே தெரில. அந்த ஷெல்ஃபில் ஓரமாக இருக்க ட்ரெஸ்லலாம் வந்து சுண்ணாம்பு ஒட்டிகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ மடித்து வச்சாச்சு. இதை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். எப்போவாச்சும் வியர் பண்ணுற ட்ரெஸ், இப்போ வெளியில் போகும்போது போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் ஒரு பிக் ஷாப்பரில் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு மாதிரி குப்பை மாதிரி தான் இருக்குது. அதையும் இன்னும் தான் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அதையும் வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சாரீ எல்லாமே வந்து ஒரு பிக் ஷாப்பரில் தான் இருக்குது. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால பீரோல் வந்து எடுத்துகிட்டு வரல. அது வந்து அங்கே ஊரில் தான் இருக்குது, சொந்த ஊரில் தான் இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு வரல. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இங்கே தான் வேலை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கேயே வந்துட்டோம். சொந்த ஊரில் தான் வந்து எங்களோட பாதி திங்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தேவைக்கு மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னோடய டெடியும் ரொம்ப அழுக்காயிருச்சு. அதையும் ஒரு நாள் வந்து வாஷ் பண்ணணும். அது துவைச்சும் 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். மேரேஜ் ஆன புதுசில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு. ம்
எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவர் எனக்கு வாங்கி கொடுத்தது ஒரு சாரீ, அப்புறமா இந்த டெடிபியர் ஒன்று. அதை நான் வந்து பத்திரமாக வச்சுருக்கேன், ஆனால் தூசி அடையுது. அது என்ன பண்ணான்னு தெரில, துவைக்கணும் திருப்பி. இப்போ எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சாச்சு, ஒன் பை ஒன்னாக வந்து அடுக்கி வச்சாச்சு. கீழே உள்ள ஷெல்ஃபில் வந்து என்னோடய ஜுவல்ஸு, அப்புறம் கம்மல் பாக்ஸு, அது எல்லாமே இருக்குது. நான் யூஸ் பண்ணுற பவுடர், ஷாம்பு, க்ரீமு எல்லாமே வந்து அந்த கீழே உள்ள ஷெல்ஃபில் தான் இருக்குது. அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில், வந்து அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அந்த அடுத்த ஷெல்ஃபில் வந்து இது எண்ணெய் பாட்டில் வச்சுருப்பேன், அப்புறமா பேங்கிள்ஸு, பவுடர் டப்பா, அப்புறம் எல்லாமே இருக்குது. பிண்டி சின்ன சின்ன பாக்ஸில் வந்து கம்மல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருப்பேன். பாதி வந்து குட்டி குட்டியாக டெய்லி வியர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த காசு எடுத்தேன் இல்லையா, அந்த காசை வந்து அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு கடையிலே வச்சிட போகிறேன். ஏன்னா நம்ம வெளியில் போட்டோன்னு வைங்களேன், ஏதாவது டக்குன்னு வாங்கும்போது அதான் காசு இருக்கலாம், எடுத்து செலவு பண்ணிடலாம். இப்போ பழக்காரு வருவார் வாரத்தில் ஒரு நாள், அப்போ இந்த காசு இருக்கிறது வந்து என் கண்ணில் பட்டுட்டே இருந்துச்சுன்னா போய் எடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். இதே இது அது அந்த ட்ரெஸ்ஸு கடையில் இருந்தால் அப்படியே இருக்கும், ஏதாவது அர்ஜெண்ட்டு அப்படின்னா மட்டும்தான் அதை எடுப்போம். இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்படி இருந்த ஷெல்ஃப் இப்படி ஆயிடுச்சு.